ப்ரைஸ் தி லார்ட். இது என்னோட பர்த்டே விலாக், அதில் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் காமிச்சிருக்கேன் பாருங்கள். பசங்க வந்து எனக்கே தெரியாமல் கேக் வாங்கிட்டு வந்து சர்ப்ரைஸாக அன்னைக்கு கேக் வெட்டினாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தலையில் அந்த கேப் வச்சுருப்பேன், அது லைஃப்பில் நான் வச்சதே இல்லை, தான் ஃபஸ்ட் டைமு. நைட்டு 12 o'clock வெட்டினோம் இது. பையன் ஆஃபீஸ் விட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தான். பாட்டு போட்டு நைட்டு கேக் வெட்டினோம். இதே ஆகஸ்ட் மாசம் தான் எங்க ஆல்வினுக்கு பர்த்டே. எங்க ஆல்வின் பர்த்டேவும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணியாச்சு அன்னைக்கு. கேக் அவன் நல்லா, அவனுக்கு கேக் வேணும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுறான். நல்ல டேஸ்டா இருக்கான். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். இது ஒரு குட்டி மல்லிச்செடி வச்சிருக்கேன், அதில் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் 15 days ஒரு உரம் போட்டு விட்டேன்னா அழகாக ஒரு 10 பூ பூக்கும். என்ன பொருள் வாங்கினாலும் ஜீசஸ் படம் முன்னாடி வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு தான் எடுப்பேன். அதே மாதிரி போகும்போதும் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன் நான். இது வந்து இந்த கொலுசு வந்து நான் காமிச்சிருப்பேன் லாஸ்ட் விலாகில் வாங்கியிருக்கிறதேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வாங்கி போடுறேன், சரி ஒன்று போடலாமேன்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிட்டு வெளியே கிளம்பிட்டோம் அன்னைக்கு ஃபுல் டே. வந்து சரி வெளியே போயிட்டு வரலாம். எப்பவுமே பர்த்டேனா என்ன பண்ணுவோம்னா வீட்டில் இருக்க மாட்டோம். யார் பர்த்டேனாலுமே, மூணு பேர் பர்த்டேனாலுமே வெளியே போயிடுவோம். தலச்சேரியில போய் அன்னைக்கு வந்து கேரளா மீல்ஸ் சாப்பிட்டோம். அங்கே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியே கிளம்பிட்டோம். காலையில் கிளம்பும் போதே லேட், எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் வீட்டில் தான் பாயசம் எல்லாம் பண்ணலான்னு நினைச்சேன். சரி டெய்லி குக் பண்ணுறோமேன்னு சொல்லிட்டு வெளியே போயிடலான்ட்டு கிளம்பிட்டோம். சாப்பாடு நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா? என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? பீட்ரூட்டா? அப்புறம் சர்ச் போகணும்னு நான் நினச்சேன். ஸோ அங்கே சர்ச் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு உட்காந்து கடவுள் இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன், இவ்வளோ வருஷம் பாதுகாத்துருக்கிறார் நம்மளை நோய் நொடி இல்லாமல், இனி வரும் வருஷங்களும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக நன்றி சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. இந்த ப்ளூ தான் வாங்கலான்னு நம்ப பானை மேல உட்காந்துருக்கு. சாரி பார்க்கலான்னு சொல்லிட்டு பச்சை பாசலுக்கு போனோம். டி நகரில் நிறைய பட்டு சாரி பார்த்தேன். முந்திலாம் பார்த்தீங்கன்னா பட்டு சாரினா ட்ரெடிஷ்னல் கலர், அந்த பட்டு புடவன் பார்த்தவொன்னே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய காப்பர் ஜரிகை போட்ட இந்த கலர்லாம் நல்லா இருக்கு பாருங்க. அந்த காம்பினேஷன் பழைய காம்பினேஷன் தான் காம்பினேஷனு. எனக்கு பட்டு புடவைனா அப்படி வாங்கினாதான் பிடிக்குமே. இப்போ வர அந்த ட்ரெண்டி பட்டு புடவைங்க எனக்கு அதில் விருப்பம் இல்லை, நிறைய பேர் விரும்புகிறாங்க. இந்த சாரி கிட்டத்தட்ட 9000, காம்பினேஷன் சூப்பராக இருந்தது. என் பொண்ணு வாங்கிக்கோங்கன்னு சொன்னா, ஆனால் எனக்கு இப்போ நம்ம அடிக்கடி கெட்ட போறதில்ல, அது எதுக்கு அவ்வளோ காசு போட்டு பட்டு புடவை வாங்கணும், அதனால நான் அது வாங்கலை. சிம்பிளாக தான் எனக்கு பிடிக்கும். ஸோ இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப சிம்பிளாக இருந்தது, ஈஸி டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ அந்த ஒரு சாரீ மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட எனக்கு பிடிச்சிருந்தது, இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது.
ஆனால் 6000 மேலே அதில் ஒரு சின்ன ஏதோ டாட் மாதிரி இருந்தது, அதனால் அதை அப்படியே நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் நல்ல வேடிக்கை பார்த்தோம். நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது வரும்போது வாங்கிக்கலாம், எதுக்கு இவ்வளோ காசு போட்டு இப்போ வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கலை நான். ஆனால் நாங்கள் போனோன்னே அப்படி தான் ஒரு ஒரு கடையிலையும் கேட்டோம், குமரன் பார்த்தோம், நல்லி பார்த்தோம். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து குமரன் தான் செட் ஆகும் எப்போவுமே. நல்லியில் வந்து ஓகே நல்லா இருந்தது, பட் ட்ரெண்டியாக இருந்தது. இந்த பாருங்கள் இந்த காம்பினேஷன்லாம் சூப்பராக இருந்தது, நல்லாயிருக்கு. மெல்லிஸ் ஜருக போட்டு இந்த காம்பினேஷன்லாம் நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அடிக்கடி கெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஜரி வச்சு அதை வந்து நம்ம ஒரு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக வெளியே ஒரு ஃபங்க்ஷன் போனால் கூட அதை மேனேஜ் பண்ணுறதே கஷ்டம். அந்த மாதிரி சாரியெல்லாம் நிறைய கெட்டியாச்சு, அதனால இனிமேல் இந்த மாதிரி சிம்பிளாக எடுக்கணும்னு தான் நான் நினச்சேன். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பட்டு புடவை லைக் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நல்ல ப்ளூ வித் முந்தியெல்லாம் ப்ளூவில் வந்து அரக்கு பார்ட்ரு, மாம்பழ கலர் அரக்கு பார்ட்ரு. இது பாருங்கள் இந்த காம்பினேஷன் பாருங்கள். இது நல்லியில் தான் பார்த்தேன், இதெல்லாம் நல்லியில் பார்த்தேன். இந்த சாரீலாம் 6000 சம்திங், இது 7 கிட்ட ஆல்மோஸ்ட்டு. அப்புறம் சாண்ட்விச் சாப்பிட்டுட்டு தஹி பூரி சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு அடுத்து எனர்ஜி கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிக்கிட்டு அடுத்த ஒரு ரவுண்ட் அப்படியே போனோம். கொஞ்சம் ஒரு பிளெயின் சாரீ ஒன்று, ஐ மீன் ஒரு சின்ன ஜரி போட்டு சிம்பிள் சாரி ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் இங்கே ஒரு பொட்டிக்கில். அதுக்கு ப்ளவுஸ் ரெடிமேடாக வாங்கிடலாம் பேசாமன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு போனேன் நான் டி நகர் பாண்டி பஜாரில். ஸோ நிறைய ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்தேன். ப்ளவுஸை எடுத்து தச்சு அதுக்கு மேட்சிங்காக அதை போடுறத விட ரெடிமேடாக ஒன்று எடுத்தால் 4 சாரிக்கு மாற்றி போட்டுக்கலாம். அதனால் நான் பொதுவாக இப்போ 2-3 ப்ளவுஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடு தான் எடுக்கிறது. இந்த சாரீக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கிடையாது, வெறும் சாரீ தான். அதுக்கு ப்ளவுஸ் மேட்சிங்காகவே கிடைக்கல, நல்லிலேயே பார்த்தேன் நான், மேட்சிங்காக கிடைக்கல. நல்ல மழை ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே நெருக்கி கெட்டி டி நகரில் அந்த பிச்சிப்பு வச்சுருந்தாங்க, கொஞ்சம் வாங்கிட்டு லைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். வர வழியில் மணிஷ் தம் பிரியாணியில் ஆச்சாரி பிரியாணி, அது டேஸ்ட்டாக இருக்குது சீரக சம்பாவில், அது டேக்அவே வாங்கிட்டு வீட்டுக்கு வரோம். கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்தது, செம்ம மழை, வாங்கிட்டு வந்துட்டோம். பர்த்டேவை இப்படி தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.